ஸ்டாலின் அவர்கள் 4 நாள் இருந்த கிராம சபைகளை 6 நாள் மாற்றி தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி. கிராம வார்டு உறுப்பினர்களுக்கு சம்பளம் 5 மடங்கு, ஊராட்சி குழு ஒன்றியங்களுக்கு 10 மடங்கு உயர்த்தப்பட்டது. அவருக்கும் நன்றி. இந்த ஊராட்சி மன்றம், சின்னமருதூர் ஊராட்சி மன்றம் சில பெருமைகள் மிக்கது. சின்னமருதூர் பஞ்சாயத்து முதல் தலைவராக இருந்தவர் குமாரசாமி தவுண்டர், முத்துசாமி தவுண்டர். அவர்தான் இந்த ஊருக்கு மிகப்பெரிய அளவில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பால், இலவச பால், தாய்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தவர். அடுத்ததாக எடுத்துக்கொண்டால், ஊராட்சி மன்ற தலைவர் எடுத்துக்கொண்டால் குண்டசாமி கவுண்டர். அவர் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த இந்த கிராமத்தை தொழிற்பேட்டையாக, தன் சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட தொழில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரமாக இருந்தவர் புளியம்பட்டி குலசாமி. அதுபோல் முத்துசாமி கவுண்டர் அவர்கள் பணம் எதுவும் இந்த இல்லாத காலகட்டங்களில் கூட, ஊராட்சியில் கூட தன் பகுதிக்கு என்ன வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தவர். அப்படி இருந்த இந்த ஊராட்சி மன்றம், ஊராட்சி, இந்த சின்னமருதூர் ஊராட்சி பல பெருமைகள் மிக்கது. எல்லோருக்கும் இல்லாத பெருமை, இதிலெல்லாம் இல்லாத பெருமை ஒரு பெருமை உண்டு. அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமது பகுதியில் இதுவரை யாருமே தலைவர்களாக இருந்ததில்லை. முதல் முதலாக மாப்பிள்ளை பழனிசாமி அவர்கள் திமுக கட்சி இதுவாக இருக்கட்டும் பெரிய பதவியில் இருக்கிறார் என்பது நமக்கு இல்லாத பெருமை. அது மட்டுமல்ல, அடுத்ததாக தன் சொந்த செலவில் மரங்களை வைத்து நட்டுக்கொண்டிருக்கிறார், அதுவும் அடுத்த பெருமை. ஆம், இதையெல்லாம் சொல்ல வருவதான் எதுக்கென்றால், மாசு, நீர், நிலம், ஆகாயம் மூன்றையும் அளிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, தேங்காய் தொட்டி தொழிற்சாலை நமது பகுதியில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் செய்கின்றோம். மாசு இல்லாத கிராமம் வேண்டும், பலமான கிராமம் வேண்டும், வறுமையில்லாத கிராமம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அரசு அனுமதி இல்லாத, அரசு அனுமதி வழங்காத ஒரு தொழிற்சாலையை ஏறக்குறைய 6 மாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்க நம் யாருக்கும் உரிமை இல்லை. நாம் யாரும் போராட தயாராகவில்லை. யாருக்கும் இதை முன்னெடுத்துச் செல்ல தயாராகவில்லை. ஏன், என்ன காரணம்? அழிந்துவிட்டு போகட்டும் என்று நாம் விட்டு விடலாமா? யாராவது ஒரு அதிகாரி கேட்டால், இதையெல்லாம் பதிவு செய்யுங்கள், யாராவது ஒரு அதிகாரி கேட்டால் இவர் லஞ்சம் வாங்கிவிட்டார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அது அல்ல. பணம் இருந்தால் எது வேண்டும் செய்ய வேண்டும் என்பதில்லை. நல்ல தொழில் ஏற்படுத்துங்கள். 100 ஏக்கர்களில் நீங்கள் மரங்களை வைத்து வளர்த்துங்கள். அவளை கொண்டாடலாம். இந்த சின்னமுதூர் கிராமத்திலே சிலை வைத்து கொண்டாடலாம். ஆனால் ஊரை அழிக்கின்ற ஒரு தொழிற்சாலை நமது பகுதியில் துணைக்கல்பட்டியில் ராமசாமி கவுண்டர் தோட்டத்திலும், பலசு அவர்களின் சதசம் தோட்டத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கென்ன, ஊர் அழிந்தால் போகட்டும் என்றுதான் நாம் சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்கள், இனனூர் கிராமம், மொடப்பூர் கிராமங்களிலெல்லாம் போராடி அந்த பகுதி இல்லாமல் விரட்டி விட்டார்கள். இந்த பகுதியில் காங்கையம் முழுக்க வந்திருந்தால், அதுபோல சின்னமுது கிராமம் முழுக்க வந்திருந்தால் நாமளும் விட்டுவிடலாம். இப்போது ஒரே காலனாக முளைத்திருக்கிறார்கள். இதை இப்படியே நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் இந்த கிராமம் முழுக்க பரவிவிடும், எல்லோரும் இறந்து விடுவோம், சின்னமுதூர் கிராமம் அழிந்துவிடும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதற்கான ஒரு சின்னமுதூர் கிராமத்தின் சார்பாக, ஊராட்சியின் சார்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி 6 உறுப்பினர்களும் தயாராக இருக்கிறார்கள். வார்டு உறுப்பினர்கள் நல்லசாமி அவர்கள், நம்ம தங்கை சரோஜியர் ராஜேஸ்வரி அவர்கள், தங்கை சுப்புலட்சுமி அவர்கள், எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் செய்ய தயார் என்கிறார்கள். ஆனால் ஊராட்சி மன்றம் இது ஒரு பெரிய தீர்மானமாக நிறைவேற்றி இந்த தொழிற்சாலையை உடனே தடுத்து நிறுத்த முயல வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் சார்பாக எல்லோருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.